வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை சரியாக பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் முறையாக அணிந்திருங்கள். டான் தமிழ்நொலியின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திரு ராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் தேர்திருவிழா இன்று நடைபெற்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த தேர்திருவிழா இன்று காலை நடைபெற்றது. கொரோனா பரவல் காரணமாக ஆலயத்திற்கு பக்தர்கள் செல்ல முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மட்டுப்படுத்தப்பட்ட ஆலய நிர்வாகத்தினரின் பங்கு பெற்றுதலுடன் வருடாந்த திருவிழா நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 24 நாளான இன்றைய தினம் காலை வருடாந்த தேர்திருவிழா இடம்பெற்றது. வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து வேல்பெருமான் சிறிய தேரில் ஏறி உள்வீதி வலம் வந்தார். இதேவேளை நாளை காலை தீர்த்த திருவிழா நடைபெற்று மாலை கொடியிறக்கத்துடன் வருடாந்த திருவிழா நிறைவு பெறவுள்ளது. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் முருகன் ஆலய வளாகத்தில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் முருகன் ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் தேரோற்சவம் இன்றைய தினம் நல்லூர் ஆலய உள்வீதியில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் தற்போது உள்ள கொரோனா இடைநிலையில் அடியவர்கள் ஒன்று கூடினால் தொற்று பரவல் ஏற்படக்கூடிய நிலை காணப்படுவதன் காரணமாக நல்லூர் ஆலய தேரோற்சவத்தினை தரிசிக்க அடியவர்கள் ஆலயத்திற்கு வருவதை தடுக்கும் முகமாக நல்லூர் ஆலய வளாகத்தில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஆலய வளாகத்தில் அடியவர்கள் ஆலய வளாகத்தில் வராதவாறு பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆலய உற்சவத்தின் போது அமைக்கப்படும் வீதி தடைகளை தாண்டி யாரும் உட்செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அத்தோடு ஆலயத்திற்கு முன்பாக போலீசாரின் பேருந்து வண்டி ஒன்று வீதிக்கு குறுக்காக நிறுத்தப்பட்டுள்ளதோடு நல்லூர் ஆலய வளாகத்திற்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.
சீனாவிலிருந்து பேலும்பூர் தொகுதி சினோபாம் தடுப்பூசிகள் நாட்டை வந்தடைந்தன. சீனாவிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட 4 மில்லியன் சினோபாம் தடுப்பூசிகளின் முதலாவது தொகுதி இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விசேட சரக்கு விமானத்தில் இன்று அதிகாலை குறித்த தடுப்பூசி கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. 16,192 கிலோகிராம் நிறை கொண்ட 42 பெட்டிகள் இவ்வாறு முதல் தொகுதியாக கொண்டு வரப்பட்டுள்ளன. இதன் 2வது தொகுதி நாளை நாட்டுக்கு கிடைக்கப்பெற உள்ளது. இலங்கையினால் இதுவரையில் 22 மில்லியன் சினோபாம் தடுப்பூசிகள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் இதற்கு முன்னர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இன்று கொள்கை திட்டம் ஒன்றை வெளியிடவுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால அரசியல் கொள்கை திட்டம் 75வது சம்மேளன கூட்டத்தின் போது வெளியிடப்பட உள்ளது. சம்மேளன கூட்டம் நாளை இடம்பெறவுள்ள நிலையில் கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவினால் கொள்கை திட்டம் வெளியிடப்பட உள்ளதாக பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். அந்த வகையில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய வகையில் கட்சி ஆதரவாளர்களுடன் இன்று மாலை மெய்நிகர் தொழில்நுட்பத்தின் ஊடாக தொடர்பை ஏற்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே கொள்கை திட்டத்தை வெளியிட்டு உரையாற்றவுள்ளார். இதன்போது கட்சியின் மறுசீரமைப்பு மற்றும் பிரசார நடவடிக்கைகள் தொடர்பில் அறிவிக்கப்பட உள்ளது. கொரோனா தொற்று நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஆதரவாளர்களுடனான நேரடி சந்திப்புகள் தவிர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இலங்கைக்கு மேலும் ஒரு தொகுதி ஒட்சிசனை அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா இலங்கைக்கு 150 டன் எடையுள்ள ஒட்சிசனை அனுப்பி வைத்துள்ளது. கோவிட் பெருந்தொற்று பரவுகையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்தியா இவ்வாறு ஒட்சிசனை அனுப்பி வைத்துள்ளது. விசாகப்பட்டினம் மற்றும் சென்னை ஆகிய இடங்களிலிருந்து இந்த திரவ ஒட்சிசன் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 100 டன் எடையுள்ள திரவ ஒட்சிசனை இந்தியா இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளது. இலங்கைக்கு ஒரு தொகை திரவ ஒட்சிசன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. மதுபான சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் அரசுக்கு 16,000 கோடி ரூபாய் நட்டம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் மதுபான சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் அரசுக்கு 16,000 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது என மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் எம்ஜி குணசிறி தெரிவித்துள்ளார். நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்ட கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் எதிர்வரும் 13ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள்ளேயே இந்த நட்டம் ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். மதுபான சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் நாளொன்றுக்கான நட்டம் 700 கோடி ரூபாய் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் 2 முகக்கவசங்களை அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது கோவிட் தொற்று வேகமாக பரவி வருவதனால் பொதுமக்கள் 2 முகக்கவசங்களை அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் வீட்டிலிருந்து வெளியே செல்கின்ற சந்தர்ப்பத்தில் ஃபேஸ் ஷீல்ட் கவசம் ஒன்றை அணிவது மிக முக்கியம் என ஆரம்ப சுகாதாரம் மற்றும் கோவிட் கட்டுப்பாட்டு ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளி தெரிவித்துள்ளார். இதேவேளை பொதுமக்கள் தடுப்பூசியின் வகையை பொருட்படுத்தாமல் நாட்டில் கிடைக்கின்ற ஏதாவது ஒரு வகையான தடுப்பூசியை அருகில் உள்ள தடுப்பூசி நிலையம் ஒன்றிற்கு சென்று மிகவும் விரைவாக பெற்றுக் கொள்ளுமாறு அவர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் கோவிட் தொற்றினால் உயிரிழந்த சடலங்களை தகனம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் கோவிட் தொற்றினால் உயிரிழந்த 52 பேரின் சடலங்கள் சுகாதார கட்டுப்பாடுகளின் கீழ் தகனம் செய்ய முடியாத நிலையில் காணப்படுவதாக சுகாதாரத்துறையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவற்றில் யாழ்ப்பாணத்திலிருந்து 3 சடலங்கள் ஹிக்குறவைக்கும், கிளிநொச்சியிலிருந்து 5 சடலங்கள் பொலநிறுவைக்கும் கொண்டு செல்லப்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் கோவிட் தொற்றினால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வடக்கில் தினசரி யாழ்ப்பாணத்தில் 5 சடலங்களும், வவுனியாவில் 7 சடலங்களும் எரியூட்டப்படுகின்றன.
எனினும் கோவிட் தொற்றினால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகமாகி வருகின்றது. அதனால் டோக்கன் அடிப்படையில் மருத்துவமனைகளிலிருந்து சடலங்கள் செய்யப்பட்டு மின்தகனம் செய்யப்படுகின்றன. எனினும் தேக்க நிலை காணப்படுவதால் உறவினர்களிடம் ஒப்புதல் பெற்று மாகாணத்திற்கு வெளியில் சடலங்களை அனுப்பி எரியூட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது என சுகாதாரத்துறையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜாழ்ப்பாணத்தில் மேலும் 5 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மேலும் 5 பேர் கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற வேலணையைச் சேர்ந்த 80 வயதுடைய பெண்ணொருவரும் நீர்வேலியைச் சேர்ந்த 56 வயதுடைய பெண்ணொருவரும் உயிரிழந்துள்ளனர். தெல்லிமலை சுகாதார மருத்துவதிகார பிரிவிற்குட்பட்ட கீரிமலையைச் சேர்ந்த 78 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த 99 வயதுடைய பெண்ணொருவர் மந்திகை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக மருத்துவ சான்றிதழ் வழங்கப்பட்டது. அவரது சடலத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் அவருக்கு கோவிட் தொற்று இருந்தமை கண்டறியப்பட்டது. மந்திகை ஆதார மருத்துவமனை கோவிட் விடுதியில் சிகிச்சை பெற்ற பருத்தித்துறையைச் சேர்ந்த 77 வயதுடைய ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். இதன் மூலம் ஜாழ் மாவட்டத்தில் கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 276 உயர்வடைந்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் மேலும் 102 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜாழ் மாவட்டத்தில் 34 பேர், மன்னார் மாவட்டத்தில் 24 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் மேலும் 102 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜாழ் போதனா மருத்துவமனையில் 437 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அதன் அடிப்படையில் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் 12 பேர், கோப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் 9 பேர், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் 5 பேர், ஊர்காவற்துறை ஆதார வைத்தியசாலையில் 2 பேர், சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் ஒருவர், தெளிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் 2 பேர், ஜாழ் மாநகர சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் ஒருவர், சங்கானி சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் ஒருவர், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒருவர் என ஜாழ் மாவட்டத்தில் 34 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் முசலி சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 24 பேர் தொற்றாளிகளாக அடையாளம் காணப்பட்டனர். பூநகரி சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 12 பேர், கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் 3 பேர், பழை சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் ஒருவர், பழை பிரதேச வைத்தியசாலையில் ஒருவர் என கிளிநொச்சி மாவட்டத்தில் 17 பேர் தொற்றுடன் இடம் காணப்பட்டுள்ளனர். வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் 8 பேர், பூவரசங்குளம் பிரதேச வைத்தியசாலையில் ஒருவர், மாமடு பிரதேச வைத்தியசாலையில் ஒருவர் என வவுனியா மாவட்டத்தில் 10 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மல்லாவி ஆதார வைத்தியசாலையில் 6 பேர், மாந்தைகிழக்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 3 பேர், முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் 3 பேர், புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் 2 பேர் ஆகியோருடன் முல்லைத்தீவு விமானப்படை முகாமில் ஒருவர், இரணிமடு விமானப்படை முகாமில் ஒருவர், ஓமந்தை தனிமைப்படுத்தல் நிலையத்தில் ஒருவர், முழங்காவில் கடற்படை முகாமில் ஒருவர் என தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை எதிர்வரும் மாதம் 2 தேதி வரை நீடிக்க வேண்டும் என இலங்கை மருத்துவ சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் தற்பொழுது அமலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை எதிர்வரும் மாதம் 2 தேதி வரை நீடிக்க வேண்டும் என இலங்கை மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மருத்துவ சங்க உறுப்பினர்கள், இடைநிலை மருத்துவக் கல்லூரி குழு உறுப்பினர்கள் மற்றும் விடயத்துடன் தொடர்புடைய விசேட வைத்திய நிபுணர்கள் உள்ளிட்டோரை உள்ளடக்கிய குழுவின் அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது அமலில் உள்ள முடக்கத்தில் காணப்படுகின்ற தளர்வு நிலைமையால் முடக்கத்தின் மூலமான நேர்மறையான பிரதிபலனை பெற முடியாமல் போகும். எனவே தற்போதுள்ளதைப் போன்ற நிலைமையிலே போக்குவரத்துக்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் பாதுகாக்கக்கூடிய உயிர்களை கருத்தில் கொண்டு தற்போதைய முடக்கத்தை எதிர்வரும் அக்டோபர் 2 தேதி வரைக்கும் நீடிக்க வேண்டும். 60 வயதுக்கு மேற்பட்டோர், 18 முதல் 60 வயதுக்கு இடைப்பட்டவர்களில் நாட்டுப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், 3 கட்டமாக ஃபைசர், அஸ்ட்ராசெனேகா மற்றும் மொடர்னா ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை வழங்க வேண்டும். ஸ்புட்னிக் தடுப்பூசியை முதற்கட்டமாக மாத்திரம் பெற்றுக் கொண்டவர்களுக்கு 2 கட்டமாக இந்த தடுப்பூசிகளில் ஏதேனும் ஒன்றை வழங்க வேண்டும் என இலங்கை மருத்துவ சங்கம் குறிப்பிட்டுள்ளது.
கோதுமை மாவின் விலை அதிகரித்துள்ளதாக வேதுப்பக்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோதுமை மாவுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதால் கோதுமை மாவின் விலை அதிகரித்துள்ளதாக இலங்கை வேதுப்பக்க உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அண்மைய நாட்களில் வேதுப்பகங்களுக்கு தேவையான கோதுமை மா கிடைக்கவில்லை என்றும் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டார். வேதுப்பக்க உற்பத்திகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் 5 மாக்களில் சுமார் 60% பயன்படுத்தப்பட்டு கோதுமை மாவின் விலை 12 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு மீண்டும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. எனினும் ஏனைய 4 மாக்களும் அதிகரிக்கப்பட்ட விலையிலேயே கிடைக்கின்றன. புறக்கோட்டை பகுதியில் உள்ள வியாபார நிலையங்களில் 1 கிலோகிராம் கோதுமை மா நிர்ணயிக்கப்பட்ட விலையுடன் விட 10 ரூபாய்க்கு அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாகவும் அந்த விலைக்கும் பெற்றுக்கொள்வதற்கு கோதுமை மா இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொருளாதார அவசர கால சட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் முதலாவதாக விவாதிக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். பொருளாதார அவசர கால சட்டத்தை ஜனாதிபதி தற்போது அமல்படுத்தியுள்ளார். வரலாற்றில் கிளர்ச்சிகள் காரணமாக, ஆயுத போராட்டம் காரணமாக, வன்முறைகள் காரணமாக அவசர கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை நாம் பார்த்துள்ளோம். இம்முறை புதிதாக நாட்டுக்குள் பொருளாதார சிக்கல், நெருக்கடி, விலைவாசி ஏற்றம் என்பவற்றால் மக்கள் தவிக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்டதன் காரணமாக பொருளாதார அவசர கால சட்டத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்றத்தில் முதலாவது இவ்விடயம் தொடர்பில் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை என்ற பாராளுமன்றத்தை முழுநாடுவாதத்தில் நாங்கள் அதை பற்றி விவாதிக்க இருக்கின்றோம். அர்ஹதை கூட சொல்ல வேண்டும். நான் கடந்த வாரமே சொன்னோம், பாருங்க 2005 இந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலேயே பேரிடர் மேலாண்மை சட்டம் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதை பயன்படுத்தி ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்றாக சேர்த்து நாட்டை மேலாண்மை செய்யலாம். இது குறிப்பிட்ட விஷயத்தை, இந்த நெருக்கடியை சமாளிக்கலாம் என்று நாம் கூறியிருக்கின்றோம். அந்த மேலாண்மை குழு அமைக்கப்பட்டால் அதிலே ஜனாதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், 15 அமைச்சர்கள், இந்த நெருக்கடி நிலைமை சம்பந்தப்பட்ட அமைச்சுத்துறை வகிக்கக்கூடிய அமைச்சர்கள், அதே போல 5 எதிரணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து நாட்டை, நாங்கள் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மாத்திரம் தேசிய அரசாங்கம் அல்ல, நிர்வகிக்கலாம், நிர்வாகத்தை நாம் கொண்டு சென்று மக்களுக்கு நியாயத்தை வழங்கலாம் நினைக்கின்றோம். அது செய்யவில்லை அரசாங்கம். செய்யாமல் இப்பொழுது இந்த பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி ஜனாதிபதி அவர்கள் தந்திரமான முறையிலே சாணக்கியம் அவர் நினைக்கின்றார். சாணக்கியம் அவர் தந்திரமான முறையிலே தான் சொல்ல வேண்டும். இந்த சட்டத்தை கொண்டு வந்த மூலமாக நாட்டை இன்னும் தொடர்ச்சியாக சர்வதிகார போக்குகளை கொண்டு போகின்றது அரசாங்கம் நினைக்கின்ற பாருங்கள் என்று சில பாகங்களுக்கு முன்னாலே நாட்டிலே பொருள் இருந்தது, சந்தையிலே பொருள் இருந்தது, ஆனால் பணம் இருக்கவில்லை மக்கள் மத்தியிலே. இப்பொழுது பார்த்தால் பணமும் இல்லை, பொருளும் இல்லை எனவே இருக்கின்றது. சந்தையில் என்று பார்த்தால் பொருட்கள் இல்லை. கொரோனா தொற்று நிலையில் சர்வதேச நாணய நிதிய பலங்களை இலங்கை அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும் என அமெரிக்க தூதுவர் அலைனா பி டெப்ளிட்ஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார பிரச்சினைக்கு சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்படும் வளங்களை பயன்படுத்துவதே சிறந்த தீர்வு காணும் வழி என அமெரிக்க தூதுவர் அலைனா பி டெப்ளிட்ஸ் தெரிவித்துள்ளார். அண்மையில் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுடன் சிறப்பான கலந்துரையாடலில் முன்னெடுத்திருந்தேன். மிகவும் சுமூகமான இருதரப்பு கலந்துரையாடலாக அது அமைந்திருந்தது. முதலீடுகள் தொடர்பில் பேசுவதற்கு எமக்கு சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. இதன்போது முதலீடுகள் குறித்து கூடிய கவனம் செலுத்தப்பட்டது. முதலீட்டாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், வரையறைகளுக்கு வெளிப்படையான சூழல் அவசியமாகின்றது. இலங்கை உயர்தரத்திலான முதலீட்டாளர்களை ஈர்ப்பதை காண விரும்புகின்றோம். இந்த அபிப்பிராயத்தை நிதியமைச்சரிடமும் தெரிவித்தேன். இலங்கையின் பொருளாதாரம் பற்றிய கவலைகள் தொடர்பில் பகிரங்கமாக தெரிவித்த விடயங்களை பகிர்ந்து கொண்டேன். அது தற்போதைய தருணத்தில் சிறந்த ஆரோக்கியமான நிலையில் இல்லை. தற்போதைய கொரோனா தொற்று நிலைமை காரணமாக உலகளாவிய ரீதியிலும் இது மிகவும் கடினமான காலமாகும். ஆகவே சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்பட்ட வளங்களை பயன்படுத்துவதே இலங்கைக்கு தீர்வு காண ஒரு அங்கமாக இருக்கும் என நம்புகின்றோம். இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் உறுப்பு நாடாகும். இலங்கையுடன் ஏனைய 188 நாடுகளும் அந்த அங்கத்துவம் கொண்டுள்ள சர்வதேச நாணய நிதியமானது வறுமைக்கு எதிராக போராடுவதற்கு உலகளாவிய நிதி ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தவும் மற்றும் உலகளாவிய வேலைவாய்ப்பு தேவைகளை தீர்க்க உதவுகின்றது.
ஸ்தாபிக்க காட்டியுள்ளது. ஆகவே இந்த தருணத்தில் இலங்கைக்கு தேவையான மிகச்சரியான கருவி இதுதான் என நான் கருதுகின்றேன். உறுப்பு நாடுகின்ற வகையில் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் வளங்களை அதிகபட்ச நன்மைகளை பெற பயன்படுத்தப்பட வேண்டும். இலங்கையின் பொருளாதார செயலாக்கத்தை மதிப்பீடு செய்வதற்கு வருகை தரக்கூடிய கருவிகளிலிருந்து பயனை பெற்றுக் கொள்ளுமாறு உறுதியான முன்னோக்கிய பொருளாதார அந்தம் ஒன்றை ஏற்படுத்தும் மாற்றங்களில் எவ்வாறு ஈடுபடுவது என்பது பற்றி நிச்சயம் சிந்திக்குமாறு அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்துகின்றேன் என அமெரிக்க தூதுவர் அலைனா பி டெப்ளிஸ் குறிப்பிட்டுள்ளார். ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் திசாத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ரஞ்சன் ராமநாயக்கு என்ற கலைஞனுக்கு மனிதநேயமிக்க அரசியல்வாதிக்கு வழங்கப்பட்ட தண்டனை அதிகமாகும் என்பதே எம் அனைவரினதும் எண்ணப்பாடாகும். எனவே அவருக்கு உடனடியாக ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் கலைஞர்கள் உள்ளிட்ட சகல தரப்பினரதும் கோரிக்கையாக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசாத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரஞ்சன் ராமநாயக்க மகத்தா சிரகத்தை கரலதே மாச அட்டக்கட்ட வெடி கால கத்தவெல்லாம் திபினோம் பசுகி ஜனவரி மாசே தொலசுனிதா ரஞ்சன் ராமநாயக்க மகத்தாவ சிரகத்த கலே அதிகரணேட்ட வினிசுருவருன்ற அபஹாசகராயக்கின ரஞ்சன் ராமநாயக்கவை சிறை வைத்து தற்போது 7 மாதங்கள் கடந்துள்ளன. நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் அவமதித்த குற்றச்சாட்டில் கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ரஞ்சன் ராமநாயக்கவை ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யுமாறு பல தரப்பினர் கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். கலைஞரும் அதே போன்று மக்கள் சேவகனுமான ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்பதே அரசியல் கட்சிகள், கட்சிகளின் தலைவர்கள், கலைஞர்கள், நாட்டு மக்கள் என பல தரப்பினதும் கோரிக்கையாக உள்ளது. ஊழல், போசரி, திருட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளுக்காக அவர் சிறை தண்டனையை அனுபவிக்கவில்லை. அவரை ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யுமாறு எதிர்கட்சியின் தலைவரான சஜித் பிரேமதாசும் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றார். கடந்த வாரம் கூட ஜனாதிபதியிடம் எதிர்கட்சி தலைவர் இது தொடர்பிலான கோரிக்கை ஒன்றை எழுத்து மூலம் முன்வைத்திருந்தார். இருந்த போதும் இதுவரை ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவது தொடர்பில் எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. இந்த நாட்டின் ஜனாதிபதி என்ற முறையில் அவருக்கு உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். வரலாறு முழுவதும் ஜனாதிபதி பொது மன்னிப்பு பெற்றுக் கொள்ளப்பட்டு வந்த முறைமை எமக்கு தெரியும். அதே போன்று ஜனாதிபதி பொது மன்னிப்பு கிடைக்கப்பெற வேண்டியவர்கள் கிடைக்கப்பெற கூடாதவர்களுக்கும் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட வரலாற்றையும் நாம் பார்த்துள்ளோம். ரஞ்சன் ராமநாயக்க என்ற கலைஞருக்கு மனிதநேயமிக்க அரசியல்வாதிக்கு இவ்வாறான தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட்டமை அதிகமாகும் என்பதே எமது அனைவரதும் எண்ணப்பாடாகும். பலத்தல அணு ரஞ்சன் ராமநாயக்க மகத்தாட்ட வகாம ஜனாதிபதி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.